அருண் நாகலிங்கம். நம்ம வாரந்தோறும் வேவ் ஃபண்ட்ஸ் யூடியூப் சேனலுக்காக பேங்க் நிப்டி ஸ்பாட் இண்டெக்ஸ் அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த வாரம் நாம் பார்க்கறதுக்கு பேங்க் நிப்டி ஃபியூச்சர் இந்த செப்டம்பர் மாதம் 4வது வாரத்துக்குண்டான அனாலிசிஸ், என்னென்ன வாய்ப்புகள் நமக்கு ட்ரேடிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு மந்த்லி சார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மந்த்லி பொறுத்தவரையில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம்ன்றது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்மளோட ட்ரெண்ட் லைன்ன்றது வந்து பார்த்தோம்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே கட் ஆகி மேலே போயிட்டுருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆனதுலேருந்து பார்த்தோம்னா 37,567 41,855 கிட்டத்தட்ட 4,000 பாயிண்ட்ஸ்ன்றது உங்களுக்கு கிளீனாக போயிருக்கு. அண்ட் தென் இந்த பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் நம்ம வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து ஆரம்பித்து இந்த பேட்டர்ன் கிளீனாக போயிருக்கு. ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், ஃபோர்த் வேவ், ஃபிஃப்த் வேவ், சிக்ஸ்த் வேவ், செவன்த் வேவ், எயித் வேவ், அதுக்கப்புறம் தான் பிரச்சனை. இங்கே என்ன அப்படின்னா இந்த ஒரே வேவாக போயிருந்ததுன்னா ஓவராலாக ரேலிங்கிறது முடிஞ்சிருக்கும், முடிஞ்சு திருப்பியும் கீழே வரும். பட் ஆனால் இந்த கடைசி வேவ்ன்றது 3 வேவில் போதும். அப்போ அந்த மீனிங் என்னென்னா இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் வேவும் செகண்ட் வேவும் ஒரு தேர்ட் வேவ் எக்ஸ்டென்ஷனும் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன்ன்றது ஒரு எக்ஸ்பேண்டட் ஃபிளாட் வேவ் ஃபார்மேஷனில் வருது. ஓகே, இது ஏ இது பி. இந்த சியோட என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய டவுன் சைடு ஃபார்மேஷனில் வந்து பார்த்தோம்னா ஏ பி சி வந்திருக்கு. அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு ரிவர்சலில் ஒரு ஏ பி சிங்கிறது வருது. அதனுடைய டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 42,763. அப்படின்னா மினிமம் டார்கெட் 90% ஆல்ரெடி ரீச் ஆயிடுச்சு. ஓகே, என்ன நமக்கு இப்போ என்ன வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்துட்டு சொன்னா இப்போதைக்கு இந்த மாசத்தோட க்ளோஸ் இதுக்கு மேலே இருக்கணும். அதாவது 39,708க்கு மேலே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்துச்சுன்னா திருப்பி இந்த டார்கெட்டை ட்ரை பண்ணும், 42,763க்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணும். அப்படி போகும்போது இது 5 வேவ்ல போகணும். அதாவது இது ஃப்ளாட்னாலும் 5 வேவ், இம்பல்ஸ்னாலும் 5 வேவ்ல போகணும். அப்போ போகும்போது தான் நமக்கு வந்து கிளீனாக தெரியும். இப்போ இது இம்பல்ஸாக இருந்தால் இங்கே முடியாது, இம்பல்ஸ் வந்தால் இங்கே முடியும். அது 47,734. இதுவே ஃப்ளாட் வேவ் வந்தால் அது இங்கேயே முடிஞ்சிடும். கொஞ்சம் மிஞ்சி பண்ண ப்ளஸாக மைனஸ் ஒரு 500 பாயிண்ட்டு மேலே கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் வால்யூம்ன்றது உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது, அது ஒரு டிராபேக். இம்பல்ஸ் வந்தால் வால்யூம்ன்றது பாருங்கள், இது இம்பல்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகும்போது நல்ல வால்யூம் ஜென்ரேட் ஆகுது. ஃப்ளாட்னா வால்யூம் இருக்காது. ஏன்னா இதனோட இன்டென்ஷன் வந்து என்னன்னா இது ஒரு பி வேவு, திருப்பி சி வேவ்ன்றது பார்த்தோம்னா இதுக்கு கீழே வரணும். 32,535 இல்லை அதுக்கு கீழே, 32,251 அதுக்கு கீழே வரணும். பட் ஆனால் பேட்டர்ன் வந்து இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை, இதுதான் மெயின் பேட்டர்ன். அதனால 30,451 அதுலேருந்து ஒரு 1,000-2,000 பாயிண்ட்ன்றது கீழே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது இது ஒரு 1, 2, 3, 4, 5 இந்த லெவலில் ஒரு ப்ளஸ்ஆர் மைனஸ் 500-1,000 பாயிண்ட்டுக்குள்ள முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதுக்கு என்ன வாய்ப்புன்றத நம்ம ஒரு வீக்லி சார்ட்ல போய் பார்ப்போம். இப்போ வீக்லி சார்ட்டை பொறுத்தவரையில் பார்த்தோம்னு சொன்னால் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஒரு இது போட்டு வச்சுருக்கோம், 1, 2, 3, 4, 5, 6 இது 7th வேவு. எப்படி இருந்தாலும் 8th வேவ்ன்றது ஒன்று கீழே வந்தே ஆகணும், அதுக்கப்புறம் 9th வேவ்ன்றது மேலே போய் ஆகணும். அப்போது உங்களுக்கு வந்து 9th வேவ் வந்துட்டு இப்போ டவுன் சைடில் ஒரு 8th வேவ் வருது அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கான ரீட்ரெஸ்மெண்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ரீட்ரெஸ்மெண்ட் பாயிண்ட்ஸ் 41,855-40 இதுதான் ஹையே. லோன்னு பார்த்தோம்னா இந்த ரேலி எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனோட லோன் 38,000. அப்போ அதுக்குண்டான ரீட்ரெஸ்மெண்ட்டு உங்களுக்கு இங்க இருக்கு, மினிமம் 38.2%. அப்போ 40,382 இப்போ க்ளோஸ் ஆனதே பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு 40,250. அப்போ ஏபிசி பேட்டர்ன் இதுக்குள்ள முடிஞ்சிருந்தா மட்டும்தான் ரிவர்சல்ன்றது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதர்வைஸ் இதனுடைய ஃபார்மேஷன் இப்போ இது ஒரு 1, 2, 3, 4, 5 முடிஞ்சிருந்ததுன்னா ஓகே கரெக்ஷன் வரலாம். அதுவும் வந்தாலும் இது ஒரு ஏபிசி கரெக்ஷன், ஒரு டவுன் சைடில் வந்து இந்த லெவல் 40,382 இல்லைன்னா ஃபர்ஸ்ட் சின்ன 39,927 அது மட்டும் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் ஆனால் பேட்டர்ன் தான் ரொம்ப முக்கியம், பேட்டர்ன் வச்சு தான் நம்ம டார்கெட் சொல்ல முடியும். ஸோ இங்கே மேலே போனது ஒரு 1, 2, 3, 4, 5 போச்சா இல்லையா அப்படிங்கிறத நாம் ஒரு டெய்லி சார்ட்டில் போய் பார்க்கலாம். டெய்லி சார்ட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே
இங்க ஒரு செவன்த் வே வந்துட்டு இங்க போயிருக்கு. அதுல ஒன் டூ த்ரீ ஃபோர், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் வேவ்ஸ் போயிருக்கு. நைன் வேவ்ஸ் போயிருக்கு. ஸோ அதுக்கு உண்டான ரீட்ரெஸ்மெண்ட் கரெக்ஷன்றது வந்தாகணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ டவுன் சைடை பொறுத்தவரை இந்த ட்ரெண்ட் லைன் உடையவிடாத வரைக்கும் கரெக்ஷன்றது ஸ்ட்ராங் கரெக்ஷனாக வரும். இப்போ இங்கே பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு என்னுடைய மினிமம் டார்கெட் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி 40,383, 39,928 அந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போ இதுவே வந்து இது ஏ இது பி இது சி எல்லாம் சேர்ந்து எல்லாம் சி அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்குண்டான கரெக்ஷன்ன்றது இதுக்கு கீழே வர்றதுக்கு 38,000 கீழே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு மினிமம் டார்கெட்டோட நான் நிறுத்திக்கு போகிறேன். என்ன மினிமம் டார்கெட்டுன்னா அது இதுதான் 40,432 அது வரைக்கும் மினிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்விங்கோட லோவான 40,250 கீழே போகும்போது மட்டும்தான் ஃபர்தராக கீழே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதான் நினைக்கிறேன். அப்படி வந்தால் எங்கே வரும் அப்படிங்கிறத நம்ம இங்கே ஒரு டெய்லி இன்ட்ராடே சார்ட்டில் நம்ம போய் பார்க்கலாம். இறங்கி வருது என்ன மாதிரி வருது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகே, இதுதான் டாப். இந்த டாப்போட வேல்யூன்னு பார்த்தோம்னா 41,855. இந்த 41,855 டார்கெட் வந்து டீசன்ட் டார்கெட்ன்றது இங்கே இருக்கு, 40,432 இருக்கு. அப்படி வரும்போது என்ன ஃபார்மேஷன்ல இது வருது அப்படிங்கிறது தான் ரொம்ப நமக்கு முக்கியம். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் வேவ் இது செகண்ட் வேவு, இப்போ இது வந்து தேர்ட் வேவ் இல்லை, அது ஒரு 1, 2, 3, 4, 5 வர்றதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்கிறதா இங்கே சிஸ்டம் சொல்லுது. சாஃப்ட்வேர் பொறுத்த இங்கே தேர்ட் வேவ் 0.8% உள்ளது. ஒரு தேர்ட் வேவ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஃபர்ஸ்ட் வேவோட 1.6 times இம்பல்ஸ் வந்தால் வரணும். வேறு சிக்ஸாக்கு அந்தளவு கூட இந்த ஃபர்ஸ்ட் வேவோட இங்கே வந்து ஜாஸ்தி இங்கே வரணும். ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே தேர்ட் வேவ் 0.8 இருக்குது, இங்கே அடுத்தது 0.5 அது 1.69 கண்டிஷனுக்கு அது ஃபுல்ஃபில் பண்ணலைன்னு அர்த்தம். அப்படி பார்த்தோம்னா இது ஃபர்ஸ்ட் வேவ், இது செகண்ட் வேவு, அடுத்து தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்துன்னு வரணும். ஆனால் இங்கே என்ன நடந்துருக்குன்னா இந்த தேர்ட் வேவ் இதனோட தேர்ட் வேவுக்கு பாருங்கள், இந்த தேர்ட் வேவுக்கு இது 1, 2, 3 போட்டிருக்கு. அதனோட அர்த்தம் என்னன்னா இந்த 0.5% வேவு அது ஒரு 1, 2, 3, 4, 5 வரணும் அப்படின்னு இருக்கு. அப்போ அதனுடைய மீனிங் என்ன, இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் வேவ் ஓகே செகண்ட் வேவ் ஓகே அது பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. தேர்ட் வேவுங்கிறது பார்த்தோம்னா இங்கே வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் வேவு இது ஏ இது பி சிங்கிற மாதிரி மேலே போயிருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து செகண்ட் வேவு அடுத்து வரக்கூடிய தேர்ட் வேவ்ன்றது இங்கே இம்மிடியட்டாக ரிவர்ஸ் ஆனதுனால அது ஒரு 1, 2, 3, 4, 5 அப்போது 1, 2, 3, 4, 5 இதுக்கு கீழே ஒரு வாட்டி வந்தே ஆகணும். அப்படி வந்துச்சுன்னா 40,567 கீழே ஒரு வாட்டி வந்தானா இதனுடைய தேர்ட் வேவு உங்களுக்கு முடியும். அப்புறம் இந்த அதாவது 0.5% தேர்ட் வேவ் வர்றதுக்கு உங்களுக்கு இன்னொரு டவுன் சைட் ஃபால் இருக்கு அப்படின்போது அதனுடைய ஹை டிகிரி 0.8% தேர்ட் வேவுக்கு அதுக்கு ஒரு அஞ்சு வேவ் வரணும்ல. அப்போ அது ஒரு 1, 2, 3 இப்போ இந்த அஞ்சு எங்கே வருதோ கீழே அதுதான் தேர்ட் வேவ். அதுக்கப்புறம் திருப்பி மேலே ஒன்று போய் திருப்பியும் கீழே வரும். அப்படி கீழே வரும்போது தான் ஓவரால் பேட்டர்ன்றது முடிவடையும். இப்போதைக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா, இந்த டவுன் சைட் ஃபால்ன்றது பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு டவுன் சைடில் உங்களுக்கு இந்த சேனலில் வந்துட்டு டவுன் சைடு தொடுச்சுனா ஒரு சின்ன புல் பேக்கு அண்ட் தென் கேன் லெவல் ரெண்டுத்தையும் தொடுச்சுன்னா புல் பேக்ன்றது வரதான் செய்யும். பட் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டின்றது பெருசாக வந்து இன்ட்ராடேல கொடுக்கல. இங்கே வந்து நான் வந்து இப்போ ஷார்ட் கொஷின் தான் வச்சுருக்கேன். அது மோஸ்ட் க்ளோசிங் ஸ்டேஜில் தான் நான் ஷார்ட் அடிச்சிருக்கேன். 40,850 அந்த லெவலில் தான் அடிச்சிருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் எனக்கு வந்து இந்த சேனலை விட்டு வெளில போகாத வரைக்கும் நான் ஷார்ட்டாக கண்டினியூ பண்ண போகிறேன். இப்போ எனக்கு வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு 40,636 இங்கே இருக்கு, அதுதான் வந்து இமீடியட் சப்போர்ட்டு. 40,636 இமீடியட் சப்போர்ட்டு. 41,041 அங்கே போனால் ரெசிஸ்டன்ஸு, திருப்பி ஷார்ட் தான் அடிப்பேன், திருப்பியும் ஷார்ட் தான் அடிப்பேன். ஏன் இங்கே போய் ஷார்ட் அடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரைஸுங்கிறது ஆல்வேஸ் வந்து டவுன் சைட் மார்க்கெட்டில் பாசிபிள். ஓகே, நமக்கு இந்த சேனல் விட்டு போனால் தான் பிரச்சனைன்னும் போது நம்ம அது வரைக்கும் ஏற ஏற நம்ம ஷார்ட் தான் அடிக்கணும், கன்வே பண்ணோம். ஸோ இந்த 41,651 நமக்கு இப்போ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், அது வரைக்கும் நம்ம ஷார்ட் அடிக்கிறோம். திருப்பி கீழே வரும்போது நம்ம கவர் பண்ணுறோம். இப்போ பெருசாக இறங்குமா அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த ஜோனை விட்டு அது கம்ஃபர்டபுளாக வெளியில் வரணும். அப்போ தான் நம்ம வந்து அதை பற்றி பெரிய ஃபால் பற்றிலாம் நம்ம பேச முடியும். இந்த ஜோன்றது
1, 2, 3, 4 இதுதான் வந்து இந்த ஜோனோட முடிவு டவுன் சைட பொறுத்தவரை. அப்போ இதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் காஷியஸா இருக்கும், ஏன்னா வந்து பார்த்தோம்னா ஒரு இன்லைன் கரெக்ஷன் இருந்தா இந்த ஜோனுக்குள்ளேயே இது முடிவடைஞ்சிடும். இப்ப என்ன பொறுத்தல பார்த்தோம்னா இந்த இன்லைன் கரெக்ஷன்ன்றது எனக்கு ரீட்டெஸ்ட்மெண்ட் கூட பார்த்தோம்னா நான் ஏன் இந்த லெவல் வச்சிருக்கேன் அப்படின்னா அது ஒரு 360 டிகிரி. அப்போ 360 டிகிரி லெவலு கீழே இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த டார்கெட்டை நான் எய்ம் பண்றேன், 720 டிகிரி டார்கெட்டை நான் எய்ம் பண்றேன். இங்கே நடுவில் வந்து எலியாட் வேவ் வந்து டார்கெட் ஒன்று கொடுக்குது. அப்போ இங்கே பேட்டர்ன் வந்து 1, 2, 3, 4, 5 ரூபாய் இங்கே வந்துடும். இல்லை அதுக்குள்ளே எக்ஸ்டென்ஷன் சொன்னால் அப்போ அடுத்தடுத்த டார்கெட்ன்றது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எங்கே நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நான் உங்களுக்கு ப்ரைஸோட டார்கெட்ன்றது டவுன் சைடில் கீழே அதிகமாகும். அதே மாதிரி மேலே போகும்போது அதுதான் சேம் கான்செப்ட் தான். ஸோ எனி டிக்ளைன் நம்ம வந்துட்டு பெருசாக ஒரு டார்கெட் இறங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், எனி ரைஸ் நம்ம செல் பண்ணலாம். இப்போதைக்கு வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்து வாங்குறதுக்கு உண்டான டைம்ன்றது இப்போதைக்கு இல்லை. நம்ம ஏற்கனவே வாங்குறதுக்கு உண்டான டைம் நம்ம என்ன பேசியிருக்கோம், அந்த ஒரு ஃபால்ன்றது முடியணும், முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வாங்கணும். வாங்க தான் போகிறோம் திருப்பி, பட் ஆனால் இப்போ இல்லை டைம். இப்போ எனி ரைஸ் செல், இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸு. உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டாலோ உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பா நீங்க அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதுவரைக்கும் நீங்க எங்களுடைய வேவ் ஃபண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா இம்மிடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.